அது உள்ள ஏதோ ஒரு பார்ட்ஸ் உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிரோன் காணாமல் போயிடுச்சு. சின்ன ஸ்க்ரூ தான், இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். நான் போய் ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். வேண்டாம், புதுசு வாங்கிட்டு வந்துடுறேன். புதுசு தான் கரெக்டு இல்லை? லட்சுமி, முதல் தடவை உன்னை நான் அடிச்சிட்டேன்ல. ஐ எம் வெரி சாரிம்மா. நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறக்காக தான் எதையோ நினைச்சு என்னமோ ஆயிடுச்சு. இனிமே இப்படியெல்லாம் நடக்காது. சாகர வரைக்கும் எனக்கு நீயும் உனக்கு நானும் வேற யாருமே வேண்டாம். ராத்திரி பூரா நீ சொன்ன மாதிரியே இந்த டிசைனை வரைஞ்சிருக்கேன். இது கூட வரியா? எங்கே? சும்மா அப்படியே சுத்திட்டு வரலாம். நான் ஃாதர் கிட்ட கேக்கணும். ஃாதர் எங்க? அதோ போலாமா? அதோ ஃாதர், நான் இவளை கூட்டிட்டு வெளியில போயிட்டு வரட்டுமா? தாராளமா போயிட்டு வாமா. போலாமா? அப்போ எப்ப வருவீங்க? திரும்பி வரமாட்டோம் ஃபாதர்.
சொல்லட்டுமா? வேணா போதும். கை காமி. லட்சுமி, நாளைக்கு என்னங்க கூட்டிட்டு வரியா? தினமும் வரலாம். போலாமா? ஓகே, இது போதும். கொடுங்க, பேக் பண்ணி தரேன். எதுக்கு ஜீப்பில் தான் எடுத்துட்டு போறேன். நீங்க பில் போடுங்க. பொம்முக்குட்டி அம்மா, சோறு சாப்பிட வாங்க. பொம்முக்குட்டி அம்மா, சோறு சாப்பிட வாங்க. அப்படி சொன்னா வரமாட்டேன். மணி அடிச்சு கூப்பிடணும். சரி சரி சரி. பொம்முக்குட்டி அம்மா, சோறு சாப்பிட வாங்க. மூணு தடவை கூப்பிடணும். சரி. பொம்முக்குட்டி அம்மா, சோறு பொங்கி வச்சாச்சு, சாப்பிட வாங்க. பொம்முக்குட்டி அம்மா, சோறு பொங்கி வச்சாச்சு, சாப்பிட வாங்க. பொம்முக்குட்டி அம்மா, சோறு பொங்கி வச்சாச்சு, சாப்பிட வாங்க. எல்லா பாத்திரமும் காலி, ஒரு பருக்கு கூட மிச்சம் இல்லையே. பொம்முக்குட்டி அம்மா வயிறு நிறைய சாப்பிட்டாச்சா? அப்ப நீ எனக்கு ஒரு பாட்டு பாடுவியா? பாட்டா? எப்படி? குயிலே குயிலே குயிலக்கா, குயிலே குயிலே குயிலக்கா, கூட்டுக்குள்ளே யாருக்கா, கூட்டுக்குள்ளே யாருக்கா. Thank you.
கண்ணுக்கு மாலை கட்டி தோளில் தீனம் போட்டு வைப்பேன். தாளம் தட்டி நெஞ்சுக்குள்ளே நானும் உன்னை பூட்டி வைப்பேன். ராகம் தொட்டு மாலை கட்டி தோளில் தீனம் போட்டு வைப்பேன். தாளம் தட்டி நெஞ்சுக்குள்ளே நானும் உன்னை பூட்டி வைப்பேன். பாடும் குயில் பாட்டெல்லாம் பாவை குரல் போலேது. நாளும் இசை கேட்டாலே தாகம் பசி தோணாது. குக்கு 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 நட்டு கலந்து சொன்னது என்ன ராகத்திலே சொக்கி விழுந்தேன் மோகத்திலே. கண்மணியே பொன்மணியே என்னுள்ளம் சொர்க்கத்திலே. குயிலே குயிலே சொல்லடி முன்னே என் சுந்தர செந்தமி பெண்ணே. மெல்லிசை பாடடி கண்ணே என் முத்து முத்து பாசம் பொன்னே. குயிலே குயிலே குயிலக்கா கூட்டுக்குள்ளே யாரக்கா. குயிலே குயிலே லட்சுமி, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த அப்புறம் என்ன எங்க கூட்டிட்டு போவீங்க? உனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தான். எங்க? நீயே சொல்ல. எனக்கு தெரியும், டான்ஸ் டீச்சர் வீட்டுக்கு. இல்லையே, சினிமாவுக்கு. கரெக்ட். சரி, ஸ்கூல் பஸ் வர டைம் ஆச்சு, டவல் அவரு. வேண்டாம் லட்சுமி, நான் பாத்ரூம்ல போய் அவுத்துக்கிறேன். ஏன் இங்க அவுத்துட்டா என்னவா? பெரிய பொம்பு. வாங்க ஃாதர். லட்சுமி நீ அங்கே இரு, நாங்க மேல வரோம். வாங்க ஃாதர். ஃாதர் எங்களெல்லாம் மறந்துட்டீங்களோன்னு நினைச்சோம். வினோத் உங்களை தேடி 4-5 தடவை அங்க வந்திருந்தாரு. நீங்க ஏதோ ஊருக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. ஆமா, சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. வினோத் எங்க? திருச்சி வரைக்கும் போயிருக்காரு. வர்றதுக்கு 2 நாள் ஆகும். என்ன விஷயம் ஃாதர்? ஒண்ணு இல்ல. வாங்க ஃாதர், நான் உங்களுக்கு ஒண்ணு காமிக்கிறேன். இது பாத்தீங்களா? இது நானும் சிவாஜி அங்கிளும் இன்னும் இருக்கு. இது நானும் விஜயகாந்த் அங்கிளும். வாங்க வாங்க, இன்னும் இருக்கு. வாங்க. இது யாருன்னு தெரியுமா? யார் இது? நான் தான் பொம்முக்குட்டி அம்மா. அடே டே 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 டே, பொம்முக்குட்டி அம்மா இங்க வந்திருக்குதா? இந்த பொம்முக்குட்டி அம்மாவை நம்ம அனாதாலயத்தில் இருக்கிற அல்போன்சா, மேரி, ஜான்சி எல்லாரும் சோறு பொங்கி வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. பொம்முக்குட்டி அம்மா ஏன் வரல, ஏன் வரலன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ ஏமா வரல சொல்லு, நீ ஏன் வரல? டினு, ஸ்கூலுக்கு நேரமாச்சு, வா. ரிப்பன்லாம் அப்படியே கிடக்குது பாரு. ஃபாதர் வந்த உடனே எல்லாத்தையுமே மறந்துட்டா. வா, சீக்கிரம் வா, போலாம். ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. எல்லாரும் உன்னை பத்தி தான் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீ ஒரு தரம் அங்க வந்தா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஃாதர்,
இது என்னோட பெட்டி. இதுல இருக்கிறது எல்லாம் என்னதுதான் பாருங்க. இதோ சோப்பு பெலூன், சட்டி பானை, பாபா டால், அப்புறம் பொம்முக்குட்டி அம்மா, அப்புறம் வந்து பட்டர்ஃப்ளையோட படம். இது ஃபாதர் தந்த கவுன். இது எல்லாம் என்னதுதான். சரி சரி வா, பஸ் வர நேரம் ஆச்சு, ஃபாதர் கிட்ட சொல்லிட்டு வா. நான் போயிட்டு வரட்டுமா ஃபாதர்? இரு 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 இரு, இந்த வா. வாங்க ஃபாதர். என்ன ஃபாதர், உள்ள உட்கார்லாமே? இல்ல, நான் போயிட்டு வர்றேன். ஒண்ணுமே சாப்பிடாம போறீங்களே. பரவாயில்ல, வினோத் வந்ததுக்கு அப்புறம் வர்றேன், அப்ப சாப்பிடுறேன். ஃபாதர், டீனு அனாத இல்லத்துல இருக்கிற அவளோட ஃப்ரெண்ட்ஸ் பத்தி கேட்டாளே, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃபாதர்? அவையெல்லாம் ஒரு வாழ்க்கைய எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதே மாதிரிதான் அவளுக்கும். ஆனா அவ வளர்ந்து பெரியவள் ஆகும் போது தான் ஒரு அனாத இல்லத்துல வளர்ந்த குழந்தைங்கிற எண்ணம் அவளுக்கு வந்துடக்கூடாது ஃபாதர். கடந்த கால வாழ்க்கைய அவ மறக்கணும். அவகிட்ட எனக்குள்ள அளவு கடந்த பிரியத்தினாலதான் நான் இதை சொல்றேன்னு எடுத்துக்கிட்டு நீங்க என்ன மன்னிச்சிடணும் ஃபாதர். இனிமே நீங்க இங்க வராதீங்க.